செல்வா இவ்வளவு கட்டி முடிக்கிற, அடுத்த டைம் என்ன தேவைனாலும் கேளு அப்படின்னு எனக்கு 25 வருஷமா எனக்கு கடன் கொடுக்கறாரு. அவர் நல்ல நீதிமான் இவர் சொல்றாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் 25 வருஷமா கடன் கொடுக்கிற அவர் உங்களுக்கு நீதிமான் கிடையாது, உங்களா அவருடைய கண்ட்ரோல்லே என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறாரு. நீங்க அவரை விட்டு வெளியே வர முடியாது, அவரை விட்டு வெளியே போக முடியாது. உங்களை நாள் சாகிற வரைக்கும் அவர் கடன்காரங்களா வச்சிருப்பாரு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நம்மை அழிக்க வருகிற, நம்மை கண்ட்ரோல் பண்ற மனிதர்களிடத்துல நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா என்ன ஒரு 7 ஆண்டுகளாக இன்னொருத்தருடைய கணவனாரை தனக்கு வைத்திருக்கிறதுக்கு தன்னுடைய தேவைகளை சந்திக்க வைக்கிறது தவறுன்னு கூட தெரியாம எங்கிட்டே வந்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவர் என் கூட வரணும், நான் அவரை விடுறது மாதிரி எல்லாம் இல்லை, எங்க போனாலும் நான் அவரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அத்தனை வருடமாய் அந்த நபரை அந்த லேடி வந்து தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்துருக்காங்க பாருங்க. ஒரு நாள் கூட உணர்வு வரலையா? ஒரு நாள் கூட உங்க குடும்பத்தை குறிச்சு யோசிக்கலையா? உங்க பிள்ளைகளை குறிச்சு யோசிக்கலையா? எதுவுமே யோசிக்க விடாதபடி அவர் நம்பாங்க. அவர்களை நம்ம யார அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க தாங்க நம்மளை காயப்படுவாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அன்புல நம்ம லிமிட்டாவே இருந்துருவோமே. நம்ம அன்புல லிமிட்டா இருக்கும்போது நம்ம சுகமாய் வாழ்வோம், நமக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. ஓவரா ஒருத்தரை நேசிக்கும், அதான் சில பெண்கள் கணவனார ரொம்ப நேசிப்பாங்க. எந்த கணவனார ஆண்டவரோட நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த கணவனார தான் உங்களை காயப்படுத்துறாரு, அந்த கணவனார தான் உங்க மனசை வருத்தப்படுத்துறாரு. எந்த மனைவியை ஆண்டவரோட நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த மனைவி தான் உங்களை காயப்படுத்துறாங்க. அதனால நான் யாருடைய அன்புக்கும் என்ன இல்லைன்னா அடிமையே. இந்த உலகத்திலே இருக்கிற கொடுமையான மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் எப்படி எல்லாம் கைவசப்படுத்துவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்பர் ஒன், முதலாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 16 அதிகாரம், இப்படி அவன் சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க 16:16. இப்படி அவன் தினம் தினம் தன் வார்த்தைகளாலே, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் ஆத்மா விசனப்பட்டது. நன்றாய் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய மனிதனை இங்கே வந்து சிம்சோன் தெளிலாலை குறித்து வேதம் சொல்கிறது. நான் இன்னைக்கு கொடுக்கிற செய்தி கவனிகள், ஒரு மனிதனை ஒரு மனுஷனை ஒருத்தங்க எப்படி அவங்களுடைய கைக்குள்ள சிக்க வைக்கிறாங்க அப்படின்றதை குறித்து. இங்கே சிம்சோன் அவ்வளோ பெரிய மனிதன், தெளிலால் வந்து உங்களுக்கு தெரியும் அவருடைய கேரக்டர், அவருடைய தொழில் என்னன்னு தெரியும். இப்போ இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியான, உலகமே நாடுகளே அவனை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற இந்த சிம்சோனை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தாங்க பாருங்க. அப்போ நம்பர் ஒன், முதலாவதாக உங்களை நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கைக்குள்ளே போடணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பண்றது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கண்ட்ரோலை அவர்களிடத்துல கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது ஒரு நபர் உங்களுக்கு உங்களை அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள, அவர்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே உங்களை கொண்டு வருகிறதா இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வந்து ஒரு விஷயம் வந்து, ஒருத்தர் வந்து பணம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டே இருந்தார். அப்போ நான் பணம் பிரித்து கொடுக்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், இவர் யாரையும் வேலைக்கு வைக்கலையே, இவர் எதுக்கு இந்த பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால், இல்லை எல்லாருக்குமே கடன் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னாங்க. சார் பரவாயில்லையே, ரோட்டில் நின்று எல்லாருக்குமே கடன் கொடுக்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு அவர் கொடுத்துருப்பாரு. ஒருத்தர் 5000 வேணும்னு கேட்குறாரு, ஒருத்தர் 4000 வேணும்னு கேட்குறாரு, ஒருத்தர் 10000 வேணும்னு கேட்குறாரு, ஒரு 10-15 பேருக்கு அந்த கடனை கொடுத்துட்டாரு. சரி, இத்தனை பேர் திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, வார வாரம் வந்து அவர் வந்து வசூல் பண்ணிட்டே போயிட்டுருப்பார் அப்படின்னு. அப்போ ஒரே ஒருத்தரை கூப்பிட்டு மட்டும் கேட்டேன், சரி நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கடன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இவர்கிட்ட மட்டும் 25 வருஷமா நான் வாங்குறேன் அப்படின்னு. 25 வருஷமா இவர்கிட்ட நான் கடன் வாங்குறேன், 25 இயர்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு, ஏன் 25 வருஷமா அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கட்டி முடிக்கலையான்னு கேட்டேன். இல்லை ஒரு கடனை கட்டி முடிச்சிருவேன், 10000 ரூபா வாங்கினா அப்படின்னு சொன்னா நான் பர்ஃபெக்டா கட்டி முடிச்சிருவேன். கட்டி முடிச்ச உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, என் தோளை தட்டி கொடுத்து, பரவாயில்லப்பா நீ ரொம்ப அழகா கட்டி முடிச்சிட்ட, எப்படிப்பா இவ்வளவு கட்டி முடிக்கிற, அடுத்த டைம் என்ன தேவைனாலும் கேளு அப்படின்னு எனக்கு 25 வருஷமா எனக்கு கடன் கொடுக்குறாரு. அவர் நல்ல நீதிமான் இவர் சொல்றாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் 25 வருஷமா கடன் கொடுக்கிற அவர் உங்களுக்கு நீதிமான் கிடையாது, உங்களா அவருடைய கண்ட்ரோல்லே என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறாரு. நீங்க அவரை விட்டு வெளியே வர முடியாது, அவரை விட்டு வெளியே போக முடியாது. உங்களை நாள் சாகிற வரைக்கும் அவர் கடன்காரங்களா வச்சிருப்பாரு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நம்மை அழிக்க வருகிற, நம்மை கண்ட்ரோல் பண்ற மனிதர்களிடத்துல நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்,
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய சுயமான காரியத்தை செய்ய விடாதபடி, நம்முடைய சரியான காரியத்தை செய்ய விடாதபடி அவங்கள்ட்ட கேட்டுதான் செய்யணும். அவங்க நான் சொல்றேன், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுத்துறது தவறல்ல, கணவன் மனைவிக்கு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா போறது தவறல்ல, இதெல்லாம் அதோட வந்து சேர்க்கல. ஆனா உலகத்திலே இருக்கிற ஒரு மூன்றாவது ஒரு நபர் நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய கண்ட்ரோலை கர்த்தர் கையில தான் கொடுக்கணுமே தவிர, ஒரு கால யாருடைய கையில போயிடக்கூடாதுன்னா, மனுஷங்களுடைய கையில போயிடவே கூடாது. இந்த தெளிலா சிம்சோனை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அவங்களை விட்டு எந்திரிக்கவே முடியாத மாதிரி, அவ பேசுற வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு, நான் சொல்றேன், இத்தனை பேரிடத்துல சவால் விட்டவர் தானே அவரு, இத்தனை ஜனங்கள் வந்திருக்கும் போது பயப்படாதவர் தானே அவரு, எத்தனையோ பெரிய பிரச்சனைகளை போயிட்டு அவரே வெளியே வந்தவர் தானே, இத்தனையும் செஞ்ச மனுஷனுக்கு ஏன் இந்த அம்மாவை எதிர்க்க முடியாதா? அதுவும் இந்த அம்மா செய்யற எல்லா காரியத்தை குறித்தும் உங்களுக்கு தெரியும், இவங்க எவ்வளவு வஞ்சகமா நடந்துக்கிறாங்க, எவ்வளவு இவரை சூட்சமாய் கொண்டு வர்றாங்கன்னு நமக்கே பார்த்த உடனே அது தவறுன்னு தெரியுது. ஏன் இவருக்கு இத்தனை தெரிஞ்சதுக்கு பிறகும் அந்த அம்மாவுக்கு நோ சொல்ல முடியல பாருங்களேன், ஓ நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி வர முடியல பாருங்க. அந்த கட்டு அவர் அவ்வளவு தூரம் அந்த அம்மா கட்டி வச்சு அப்படின்னா, அவர்களை அவரை எந்த சுயமாய் எந்த காரியத்தையும் யோசிக்க விடாம முழு கண்ட்ரோலையும் அவங்க எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய கண்களில் பார்க்கிறோம், சிலருடைய குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, அப்படி கண்ட்ரோல்ல வச்சு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய மனைவியை அடிச்சு, தன்னுடைய மனைவியை திட்ட சொல்லி, தன்னுடைய குடும்பத்தை பார்க்காம இருக்க சொல்லி, ஐயோ நம்ம ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், யாருடைய கண்ட்ரோல் எனக்கு வேணாம், எனக்கு கர்த்தர் நீர் என்னை ஆளுகை செய்யும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும், என் குடும்பத்தை நீர் ஆளுகை செய்யும், என் பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யும், நீர் எங்களை ஆளுகை செய்தால் போதுமானது. ஆமென். டைம் இல்லாதனால உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியல, நீங்களே எல்லாரும் உலகத்துல வாழ்க்கை வாழ்றீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இன்னைக்கு இந்த காரியத்தில் மாட்டியிருக்கிறாங்க. வேணாம் வேணாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை, யார் ஒருத்தர் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க இன்னொருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறீங்களோ, பி கேர்ஃபுல், உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரை இனி யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்னை அடிமையாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நான் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அந்த ஃபோன் காலில் இருக்கிற ஒரு லேடி என்னிடத்துல பேசினாங்க. அந்த லேடி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நபருடைய பெயரை சொல்லி சொன்னாங்க, அவரை வந்து என் கூட அவர் இருக்கிற மாதிரி, என் கூட அவர் வாழ்கிறது மாதிரி ஒரு பெயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவரிடத்துல அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க யார் அப்படின்னு கேட்டேன், அவங்க வந்து என்னுடைய கணவனார் தான் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் கணவனார் உங்களோட வாழ்றதுக்கு என்ன அப்படின்னு உடனே அப்புறம் தான் சொல்லுவாங்க, இன்னொருத்தருடைய கணவனார், இவருடைய கணவனார் இறந்து போனாராமோ, அவங்க இன்னொருத்தருடைய கணவனார், இன்னொருத்தருடைய கணவனார் அவங்களுடைய மனைவிக்கு தெரியாமல் ஏழு ஆண்டுகளாக வந்து என்னுடைய குடும்பத்தை அவர் பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு, இப்போ திடீர்னு சொல்லி இந்த மனம் திரும்பிட்டாரு, என்னமோ சத்தியத்தையெல்லாம் நிறைய கேட்குறேன், நான் செய்யறது தப்புன்னு உணர்ந்துகிட்டேன், நான் இனி இங்கே வரமாட்டேன்னு சொல்கிறாரு, அவர் வரல அப்படின்னா நான் எப்படி நான் வாழுவேன், எப்படி என் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன், இது நிறைய பேர்கிட்ட நான் ஊழியக்காரன் கேட்டேன், எல்லாரும் சொன்னாங்க அது தப்பு இல்லை, அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. என்ன என்ன ஒரு, இப்போ 7 ஆண்டுகளாக இன்னொருத்தருடைய கணவனாரை தனக்கு வைத்திருக்கிறது, தன்னுடைய தேவைகளை சந்திக்க வைக்கிறது தவறுன்னு கூட தெரியாமல் எங்கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவர் என் கூட வரணும், நான் அவரை விடுறது மாதிரியெல்லாம் இல்லை, எங்கே போனாலும் நான் அவரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அத்தனை வருடமாய் அந்த நபரை அந்த லேடி வந்து தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். ஒரு நாள் கூட உணர்வு வரலையா, ஒரு நாள் கூட உங்கள் குடும்பத்தை குறித்து யோசிக்கலையா, உங்கள் பிள்ளைகளை குறித்து யோசிக்கலையா, எதுவுமே யோசிக்க விடாதபடி அந்த நபர் அவர்களை கட்டி போட்டிருந்தார். அப்போது நம்பர் 1, முதலாவதாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்மளை கர்த்தரை தவிர வேற யாரும் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, எல்லாருமே தேவையில்லாத காரியத்திற்காக நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதுல மிக கவனமா இருங்க. என்னுடைய கண்ட்ரோல் யாருடைய கையிலனா, கர்த்தருடைய கரங்களே. உங்க வீட்டில் வந்து இன்னொருத்தர் ரூல் பண்ணக்கூடாது பிரதர் சிஸ்டர், ரூல் பண்ணக்கூடாது. 3rd person உங்க வீட்டில் வந்து ரூல் பண்றதுக்கு அவங்க யாரு, உங்க மனைவியை ரூல் பண்றதுக்கு அவங்க யாரு, கணவனாரை ரூல் பண்றதுக்கு அவங்க யாரு, அவங்களுக்கு ஒப்பு அவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டே பண்ணக்கூடாது, அவங்க வேணாம், அவங்க வேணாம், நமக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமே. நம்பர் 2, 2வது சீக்கிரமாய் நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 31 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 31 அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 31 அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், ஆடுகளோட புலியும் கடாக்கடையும் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுமானவைகள் இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவற்றையும் கண்டேன். நீங்கள் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளுமாய் இருக்க
கண்டேன். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, இந்த யாக்கோபை அவருடைய மாமனார் வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றதற்கு இரண்டாவது, இந்த தெளிலாலும் சரி இந்த யாக்கோ இவங்க ரெண்டு பேரையும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இவங்க கையாளுகிற இரண்டாவது என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ளே ஒரு ஆசையை உள்ளுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்போ மனிதர்கள் வந்து நம்மை அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றதற்கு இரண்டாவது எதை வச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னா, நமக்கு ஆசைகளை காண்பித்து. நிறைய பேர் இன்னைக்கு மனிதனுடைய கையில சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆசையை காமிச்சுதான் அவங்களை சிக்க வச்சிருக்காங்க. மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட வேகமாய் நம்ம வாசிக்கலாம், 30:27 வாசிக்கலாம். 30:27, நீ ஓடி போவதை மறைத்து. நீங்கள் ஆதியாகமும் 30:27 வாசிக்கலாம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிவேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், அப்பொழுது லாபான், உன் கண்களில் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்து. நீங்கள் நியாயாதிபதிகள் 16 வாருங்கள். நியாயாதிபதிகள் 16:19 வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 16:19 வாசிக்கலாம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விற்று நீங்கி போயிற்று. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த ரெண்டு காரியத்திலையும் நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் இவர்கள் மனிதனை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த தெளிலால் அவனை போட்டு கொடுத்தாச்சு, அவனை காண்பித்து கொடுத்தா அவளுடைய மகாபலன் எதிலே உண்டானது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா அடுத்த நேரத்தில் விட்டுருந்தா கூட பரவாயில்ல, நீங்க பாத்துங்கப்பா அவனுடைய 7 ஜடைகளை நீங்க எடுத்து அவனுடைய தலைமுடியெல்லாம் முட்டை அடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவனுடைய பலன் அவனை விட்டு போயிடும், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க என்னமோ பண்ணி அவனை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் சொல்றேன் கண்டிப்பா அவனுடைய கைகளிலிருந்து இந்த சிம்சோன் வந்து தப்பிச்சிருப்பான். ஏன்னா அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி இல்லவா, யாராலையும் அவனை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாராலும் அவனை கட்டி வைக்க முடியாது. ஆனா இவங்க என்ன பண்றா அப்படின்னா, ஒரு ஒரு பொல்லாத காரியத்தை செய்யறாங்க. தன்னுடைய மடியிலே அவனை படுக்க வைத்து, அந்த பொறுப்பை அவங்களுடைய கையில கொடுக்கல, மடியில படுக்க வைத்து ஒருத்தனை கூப்பிட்டு அந்த முடி மொத்தத்தையும் எடுக்கிறதுக்கு அவ சொல்றான். அப்போ சில மனிதர்கள் நம்மை எப்படி அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னா, பாசத்தினாலதான் நிறைய பேர் அவங்களுடைய கண்ட்ரோல கொண்டு வருவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஃபேக்கான அசுத்தமான பாசத்துக்கு ஒரு நாளும் அடிமையாயிராதீங்க, ஒரு நாள் அடிமையாயிராங்க. ஃபர்ஸ்ட் அது அமைதியா இருக்கும், ஆனா கடைசியில பாம்பு மாதிரி சீரும், பாம்பு மாதிரி சீரும். இங்கே நீங்கள் லாபானை குறித்தும் பார்க்கும்போது என்ன பண்றேன்னா, தன்னுடைய மருமகனை நேசிக்கிற மாதிரி சொல்றான் பாருங்களேன். இல்ல நீ உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதை உன்னுடைய குறிப்பினால் நான் அறிந்தேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் ஏமாத்தும் போது, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றான் தெரியுமா, நான் என் பிள்ளைய இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு, சொல்லுங்க இன்னொருத்தருக்கு என் பிள்ளைய கொடுக்கறதுக்கு என் பிள்ளைய யாரு கொடுப்பேன், உனக்கே கொடுப்பான்ப்பா, நீ எனக்கு மருமாப்பா. அப்படியே அன்புனால பாசத்தினால ஒரே கட்டா கட்டி போட்டான், கட்டி போட்டான். இந்த ஜபத்துல யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியாது. நான் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கிற எந்த அன்பும் என்ன இல்லை அப்படின்னா, நிரந்தரமே இல்லை. அன்புக்காக ஓடாதீங்க, அன்புக்காக ஆசைப்படாதீங்க. கட்டின கணவனார நேசிக்கிறது கூட ஒரு வரைமுறை இருக்குங்க, மனைவியை நேசிக்கிறது கூட ஒரு வரைமுறை இருக்கு. நான் சொல்றேன், நாம அதிகமா நேசிக்காத யாருமே நம்மளை காயப்படுத்த மாட்டாங்க, நம்ம யார அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க தாங்க நம்மளை காயப்படுத்துவாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அன்புல நம்ம லிமிட்டாவே இருந்துருவோமே. நம்ம அன்புல லிமிட்டா இருக்கும்போது நம்ம சுகமாய் வாழ்வோம், நமக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. ஓவரா ஒருத்தரை நேசிக்க, அதான் சில பெண்கள் கணவனார ரொம்ப நேசிப்பாங்க. எந்த கணவனார ஆண்டவரை விட நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த கணவனார தான் உங்களை காயப்படுத்துவாரு, அந்த கணவனா தான் உங்க மனசை வருத்தப்படுத்துறாரு. எந்த மனைவியை ஆண்டவரோட நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த மனைவி தான் உங்களை காயப்படுத்துறாங்க. அதனால நான் யாருடைய அன்பிற்கும் என்ன இல்லைன்னா அடிமையே இல்லை. ஆமோதிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க.